கௌரி. பேர்ல கௌரி இருக்குது பார்த்துட்டு ஸ்கூல்ல நிறைய பசங்க என்னடா பேர் இது, கேட்க பொம்பளை பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கலாய்ச்சாங்க. ஆனா இப்போ அந்த கௌரி தான் நான் இந்த மதன் இல்லை வேற மதன்னு சொல்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டியாகவே இருக்கு. கன்க்ராட்ஸ் ஃபார் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், மேன் ஆஃப் கன்சிஸ்டன்சி எம்ஜி நாத். மதன் பப்ஜி மதன், பப்ஜி மதன் ஓபி. இவரை பற்றி நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை, ஏன்னா இவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் நீங்கள் இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், இவர் யூடியூப்ல பப்ஜி கேமை பல மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவார். அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல விளையாடின்னு இருக்கும் போதே கெட்ட வார்த்தையிலேயே திட்டுவார். அந்த கெட்ட வார்த்தை ஜென்ரலா காமனா சூரரை போட்டு படத்துல வர மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது. ஒருத்தரை ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் பண்ணி கேவலமா திட்டுவாரு. அதே டைம்ல மத்தவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஜிபே மூலமாவும் சூப்பர் சாட் மூலமாவும் டொனேஷன் வாங்குவாரு, அதுவும் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் இல்லாம. இவர் டெய்லியும் இதையே கண்டினியூவா பண்ணின்னு வந்துன்னு இருந்தப்போ ஒரு நாள் லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணி திட்டாரு. அதை நோட் பண்ண நியூஸ் சேனல்காரங்க இவர் யூடியூப்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் போடுறாங்க. அதை பார்த்து பல நியூஸ் சேனல் அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. இதை பார்த்த மாதிரி என்ன, யுவர் ஃபக்கிங் இன்டெலிஜென்ஸ் இஸ் மை காமன் சென்ஸ் அப்படின்னு திமிர டயலாக் சொல்கிறாரு. அப்புறம் ஒழுங்கு மரியாதை நீயா போலீஸ் ஸ்டேஷனை வந்து சரண்டர் ஆயிரான்னு போலீஸ் சொல்ல பிரச்சனை சீரியஸாக போகுதுன்னு மதன் அண்ணனுக்கு தெரிய மதன் அண்ணன் தலைமறைவாயிடுறாரு. மதன் அண்ணன் தலைமறைவாயிட்ட பிறகு தான் திடுதிக்கும் செய்திகள் எல்லாம் வெளியே வருது. மதன் அண்ணன் 23 இல்லைனா 24 வயசு பையன் இல்லை, 29 இல்லைனா 30 வயசான ஒரு ஃபேமிலி மேன். எஸ் மதன் அண்ணனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி 8 மந்த்ஸில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு. அப்புறம் போலீஸ் அவங்க ஒய்ஃபை பிடிச்சி விசாரிச்சப்போ தான் அந்த சேனலை ரன் பண்ணுறதே அவங்க ஒய்ஃப்னு தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா மதன் அண்ணன் தர்மபுரியில் அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்கன்னு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போலீஸ்காரங்க இவரை கையங்காலமாக பிடிக்க மதன் அண்ணன் போலீஸ்காரங்க காலில் விழுந்து நான் பண்ணது தப்பு தான்னு ஒத்துக்கினார். அப்புறம் தர்மபுரியிலிருந்து மதன் அண்ணன் சென்னைக்கு கூட்டின்னு வந்தப்போ மீடியாக்காரங்கெல்லாம் இவரை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்க அதுக்கு மதன் அண்ணன் அப்படின்னு கேட்க அப்போ போலீஸ் அக்யூஸ்டா நீ அப்படின்னு சொல்லி தக்லைஃப் காட்ட ஃபைனலி இப்போ அவருக்கு அவர் செஞ்சு தப்புக்கான தண்டனை கொடுக்குற ப்ராசஸ் போய் நடக்குது. அப்புறம் அவரோட 2 யூடியூப் சேனலையும் பிளாக் பண்ணிட்டாங்க. பாவம்ல, இதெல்லாம் நான் சொன்னது இல்லை நியூஸ் சேனலில் சொன்னது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா லைஃப்பில் தகுருக்கலாம் ஆனால் தக்கிய லைஃப் வரக்கூடாது. இப்போ எதையும் நான் அதை சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு சைடில் இருக்கிற தக் லைஃப் தான் பார்த்தோம், இனிமேல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற தக் லைஃபை பார்க்க போகிறோம். புரியல, இப்போ சொல்கிறேன் புரியும். மதன் ஓபி இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணியிருந்தானே இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எத்தனை வந்து சேர்த்தது யாரு, நியூஸ் சேனல்ஸ். அந்த நியூஸ் சேனல்ஸ் இவரை பற்றி போட்டப்போ அவங்க பண்ண தக் லைஃப் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இதை இந்த பேரில் கூட சொல்லலாம், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டோன்ட் பிலீவ் நியூஸ் சேனல்ஸ் பிளைண்ட்லி. This is me, Mugilan NJ, and this video is... மதன் அண்ணன் லைவ்ல கெட்ட வார்த்தை பேசுறது பார்க்கும்போது நம்மளுக்கு மதன் அண்ணனே டேய் நான் சாதாரணமா கெட்ட வார்த்தை பேசுறேன்டா, கெட்ட வார்த்தை பேசுறதுலே சூப்பர் டிகிரி பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அண்ணன் 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சாலே 55 கெட்ட வார்த்தை வாயில வரும். எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்றது மதன் அண்ணன் பொண்ணுங்களை அசிங்கமா பாடி பார்ட்ஸை கெட்ட வார்த்தையில திட்டி அபியூஸ் பண்றாருன்னு. எஸ் இது உண்மைதான், அப்புறம் தப்பு தான். இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் மெசேஜ் லைவ் கேம் பிளே ப்ரூஃப்னு நியூஸ் சேனல்லே காமிச்சிட்டாங்க. பட் இது கொஞ்சம் பழைய விஷயம்தான். ஏன்னா மதன் அண்ணன் நியூஸ் ட்ரெண்டிங்ல தெரிகிறதுக்கு முன்னாடி மனிதன் வித் பிரியாணி அப்படின்னு ஒருத்தர் மதன் அண்ணன் கிட்ட டீசெண்டா ஜென்யூனா ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டாரு. அதுக்கு மதன் அண்ணன் கொடுத்த ரிப்ளை, இவர் கெட்ட வார்த்தை பேசுறதுல சூப்பர் டிகிரி மட்டும் பண்ணல சுப்ரீம் ஸ்டார் டிகிரியே பண்ணி வச்சுக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு மோசமா திட்டாரு. அப்புறம் மனிதன் வித் பிரியாணி சேனல் ஹேக்குடு அப்படி இப்படின்னு ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. பட் இதை பத்தி எதுவுமே நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணல. அது ஏன்னு நியூஸ் சேனல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா பொண்ணுங்க சென்டிமெண்ட் தான் என்றைக்கும் ஜெயிக்கணும். அப்புறம் இன்னொரு நியூஸ் சேனல்ல இன்னொன்று சொன்னாங்க, அது என்ன நீங்களே பாருங்க. இந்தியாவில் இருந்து பப்ஜி விளையாட்டு தடை செய்யப்பட்டாலும் ஃப்ரீ ஃபயர் போன்ற வேறு பெயர்களில் இன்னும் அத்தகைய விளையாட்டுகள் இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட்
பப்ஜிக்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் என்ன சம்மந்தம்? பப்ஜி சவுத் கொரியா கேம், ஃப்ரீ ஃபயர் சிங்கப்பூர் கேம், என்ன சம்மந்தம்? பேட்டில் ராயல் கேம்னு ஒரே கேட்டகரியில் இருக்கிறது குத்தமா? ஹடப்பாவீங்களா? அப்பவே கதகாந்த சாமி இதை பற்றியெல்லாம் முன்னாடியே சொன்னாரு, அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. பப்ஜி கேம் பற்றி பேசும்போது பப்ஜி கேமை மட்டும் காட்டாமல் என்னென்ன காட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்க. என்ற பெயரிலும் டாக்ஸிக் மதன் ஃப்ரீ ஃபயர். ஆன்லைனில் பப்ஜி உள்ளிட்ட பல்வேறு லைவ் வீடியோ கேம்களில் எளிதில் வெல்வதற்கான டிப்ஸ் சொல்லி தரும் வகையில் GTA 5. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய சேட்டலைட் டிவி சேனல்ஸ், அப்புறம் எத்தனை லட்சம் பேர் இவங்க சேனல்ஸை பார்ப்பாங்க, அப்புறம் அவங்க வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. சரி, எங்கே படியினாலும் இவ்வளோ பெரிய நியூஸ் சேனல்ஸில் வேலை செய்கிறோமே, இது கூடவா தெரியல? இதெல்லாம் பார்க்கும்போது இதுவே உங்களுக்கு தெரியல, இவங்க சொல்கிற நியூஸ் எல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு தோணுது எனக்கு. அது என்னென்னா, யூடியூப்ல தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எல்லாத்தையுமே 1000 மேலே போனால் 1K சொல்லுவாங்க, 1.1 1100, அந்த மாதிரி 97.8K 97,800 சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸிக் மதன் ஓபி மதனோட செகண்ட் யூடியூப் சேனல் 97.8K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் 97,800 சப்ஸ்கிரைபர்ஸ். பட் இதை நியூஸ் சேனல்ஸில் எப்படி தெரியுமா சொன்னாங்க? மதன் யூடியூப் சேனலுக்கு 7 லட்சமும் இவர்களின் மற்றொரு 18+ சேனலுக்கு 9 லட்சம் பேரும் சந்தாதாரர்களாக உள்ளனர். மதன் யூடியூப் சேனலுக்கு 7 லட்சத்துக்கு அதிகமாகவும், டாக்ஸிக் மதன் 18+ யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பின்தொடர்வோரும் உள்ளனர். இந்த பேரை நான் ஒரு ஒரு வாட்டி கேட்கும் போதும் என் மைண்டுக்கு 4-5 ஹேக்கர் படம் சீன் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். ஓகே, மேட்ருக்கு வரலாம். சென்னை சைபர் கிரைம் மதனோட 2 யூடியூப் சேனல், மெயின் சேனல் நம்பர் 1 மதனையும் டாக்ஸிக் மதன் 18+ செகண்ட் சேனலையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த 2 சேனலையும் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. நான் யூடியூப்ல போய் செக் பண்ணி பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் சேனல் மதன் சேனல் யூடியூப்லேருந்து டிஸப்பியர் ஆகிட்டுருந்துச்சு, செகண்ட் சேனல் டாக்ஸிக் மதன் 18+ சேனல் அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படி தெரியுமா பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த சேனலில் இருந்த எல்லா வீடியோஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த சேனலோட பிக்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த சேனலோட பேனரை ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த சேனலுக்கு புது பேனர் அப்லோட் பண்ணிவிட்டு, அந்த பேனரில் சேனல் பிளாக் பை சென்னை சைபர் கிரைம் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்று புரியல, அந்த சேனலை அவங்க ஒய்ஃப் தான் ரன் பண்ணுறேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க இவர் விளையாடும் போதே அவங்க கூட இருக்கும்போது மதனால் எப்படி ரொம்ப டாக்ஸிக்கான வேர்ட்ஸு, டாக்ஸிக் தான், ரொம்ப டாக்ஸிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்ட முடியுது. வியூஸே போகாத நியூஸ் சேனல்ஸ் கூட ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ மதன் ஓபி பற்றி இறங்கி வியூஸ் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் நல்லா ரீச் கிடைக்கிற நியூஸ் சேனல்ஸ் கூட இவரை பற்றி போட்டால் இன்னும் நல்லா வியூஸ் போதுன்னு போட்ட நியூஸே திருப்பி திருப்பி போதுன்னு இருக்காங்க. பொள்ளாச்சி இஷ்யூ, PSBB ஸ்கூல் இஷ்யூ, இதை பற்றி கூட இத்தனை வீடியோ போடல, ஆனால் மதன் ஓபி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுனு இருக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது, பப்ஜியில் சொல்கிற மாதிரி தான் நியூஸ் சேனல்லையும் பண்ணுறாங்கன்னு, நியூஸை ரஷ் பண்ணி புஷ் பண்ணுறாங்கன்னு. கொஞ்சமாச்சு ரிசர்ச் பண்ணி போடுங்க, அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சிருந்தாவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பண்ணிடுங்க. அவ்வளோதான், பை.